வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க கதை அம்பை அவர்களின் இரநூத்தி ஐம்பது சதுர அடி கொண்ட ஓர் அறை பேரே வித்தியாசமாக இருக்க மாதிரி கதையும் ரொம்ப வித்தியாசமான கதை தான் அரவாணிகளின் மறுபக்கம்னு சொல்லலாம் ஏற்கனவே சுதா குப்தாவின் டைரியிலிருந்து ரெண்டு கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது அதே தொகுப்பில் இன்னொரு கதை சுதா குப்தா ஒரு துப்பறியும் தொழில் நடத்துகிறாங்க அவங்களுக்கு உதவியாக ஸ்டெல்லாக இருக்காங்க கதையை சொல்லட்டுமா வழக்கம் போல் சுதா குப்தா தன்னோட லவங்கப்பட்ட தேநீரை தயாரிச்சுக்கிட்டு அன்னைக்கு என்னென்ன வேலை பார்க்கணுன்ற ஷெட்யூலை பார்க்குறாங்க முக்கியமாக மொரீஷியஸ்லேருந்து கேட்டிருந்த அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி பதில் சொல்லியே ஆகணும் அந்த பொண்ணு இமெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு அம்மா அப்பா கிடையாது நானே ஆன்லைனில் இந்த பையனை பார்த்துருக்கேன் இந்த பையனை கொஞ்சம் எனக்கு விசாரித்து சொல்ல முடியுமான்னு அவனை விசாரிக்கும் போது தான் திடுக்கிடக்கூடிய உண்மையெல்லாம் வெளியே வந்தது அவன் மூணு நாட்டில் வெவ்வேறு பேர்களில் மூணு பேரை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நாலாவதாக மொரீஷியஸில் வேற ஒரு பேரில் ப்ரொஃபைல் கொடுத்து இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஆட்களை நினைக்கும் போது உடம்பு மனசும் கொதிச்சு போகுது அந்த பொண்ணுக்கு அதை பற்றி விவரமாக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கோவிந்த்ஷெல் கேட்டிருந்து ஃபோன் வருது ஹலோ தீதி எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சிகிட்டு இருக்கீங்க ம் எனக்கு என்ன ப்ரமோஷனாக கிடைக்க போகுது ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு மொரீஷியஸ்லேருந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை விசாரித்து சொல்ல சொல்லியிருக்கா அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது தீதி அனில் பவார்னு யாராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா அனில் பவார் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டெல்லா பக்கத்தில் ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த பேப்பரில் அனில் பவார் போன வருஷம் நமக்கு ஒரு வழக்கில் உதவி பண்ண பையன் ஹோட்டலில் வேலை செய்தவன்னு எழுதியிருக்கு ம் இப்போ ஞாபகம் வந்துருச்சு அனில் பவார் போன வருஷம் எங்களோட ஒரு வழக்கில் உதவி பண்ணால் ஹோட்டலில் வேலை செய்த பையன் அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய டைரியில் உங்களுடைய நம்பர் மட்டும்தான் இருந்தது அதுதான் உங்களுக்கு அவனை பற்றி எதுவும் தெரியுமான்றதுக்காக கூப்பிட்டேங்கும்போது ஏன் அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது நேற்று ராத்திரி மேசிவ் ஹார்ட் அட்டாக்கில் அந்த பையன் இறந்து போயிட்டான் தீதி வாட் அவனுக்கு பதினெட்டு வயசு ஆமாம் தீதி ஒரே மர்மமாக இருக்குது என்னன்னே புரியல அவன் கூட அவங்க பாட்டியும் அத்தையும் இருந்து அங்கன்னு சொல்லி என் சிஸ்டத்தில் சொல்லுதே போன வருஷம் நீங்கள் எப்போ தீதி அவனை பார்த்தீங்க போன ஜூலைலன்னு நினைக்கிறேன் ம் ஆகஸ்டில் அவங்க அத்தை இறந்து போயிட்டாங்க அக்டோபரில் பாட்டி இறந்து போயிட்டாங்க அந்த வீட்டில் இந்த பையன் மட்டும்தான் தனியாக இருந்திருக்கான் அவனுக்கு வேறு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா ஆமாம் நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க சொந்தக்காரங்கன்னு பரவாயில்ல ஏதோ அவனுடைய கடைசி காரியத்தை பார்க்குறதுக்காவது இப்போயாவது வந்தாங்களே எந்த உலகத்தில் இருக்கீங்க தீதி நீங்கள் அவங்க அவனோட கடைசி காரியம் பண்ணுறதுக்காக வரல அவனுடைய காம்பவுண்ட் சாவியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அந்த வீடு அவனோட பாட்டியோடதா ஆமாம் தீதி அவங்க தாத்தா பால்கரில் இருந்த வீடை விற்றுட்டு அந்த காலத்தில் இங்கே வந்து ஒரு இரநூத்தம்பது அடி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடை வாங்கி போட்டிருக்காரு ஒரு ஒரு ரூம் கொண்ட அது நாற்பது கோலி இருக்குது அப்போ அவங்க சொந்தக்காரங்கன்னு வந்தால் வேற வழி இல்லையே கொடுக்க தானே வேணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த காம்பவுண்ட்ல இருக்கவங்க யாருமே இந்த சொந்தக்காரங்களை இது வரைக்கும் கண்ணால் கூட பார்த்தது இல்லையா அவங்க அத்தை போனப்பையும் அவங்க பாட்டி போனப்பையும் ஒரு சொந்தக்காரங்களும் வராதப்ப இந்த பையன் போன பிற்பாடு வர்றாங்கன்னா என்ன தீதி அர்த்தம் அவங்களுக்கு இந்த காம்பவுண்ட் மேலே ஒரு கண்ணுன்னு அர்த்தம் எனக்கு அணிலை பார்க்கணும் போல இருக்கு நான் வேணால் அவனோட கடைசி காரியத்தை பண்ணட்டுமா எனக்கு அவன் வீடெல்லாம் தேவையில்லை சாரி தீதி நீங்கள் அவனோட உறவு கிடையாது அதனால சட்டப்படிக்கி அந்த பாடியை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து மார்ச் நல்லா பார்க்கலாம் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் கூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாரு ஸ்டெல்லாவும் சுதாவும் கூப்பர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாடியை பார்த்துட்டு கனத்த மனசோடு வந்து தலையை குளிச்சிட்டு இருக்காங்க ஸ்டெல்லா மட்டும் நில கொள்ளாமல் இருக்கா ஸ்டெல்லா கிட்டே சுதா கேட்குறாங்க என்ன ஸ்டெல்லா மனசு ரொம்ப கனத்து போயிருக்குல்ல என்ன பண்ணுறது நாம் ஒரு தரம் தானே அணியில் பார்த்தோம் அப்படிங்கும்போது தீதி நான் அவங்கக்கிட்ட சொன்னன்னா சொல்லலையான்னு தெரியல அவன் வந்து இருந்தது பாந்திரா பக்கம்தான் எங்கள் வீட்டு பக்கம்தான் ஒரு தூரம் எங்கள் வீட்டுக்கு அவன் வந்திருந்தான் அப்போ ஆனந்தி பாப்பா அவங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிச்சு அதுலேருந்து வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான் இருந்த எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆனந்தியோட அவன் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று என் மொபைலில் எடுத்தேன் அந்த ஃபோட்டோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால மறுநாள் அவங்க பாட்டியோட சின்ன ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்து அதை பெருசு பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டான் சரின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு அந்த பாட்டியோட ஃபோட்டோவையும் இவனும் ஆனந்தியும் இருந்த ஃபோட்டோவையும் ரெண்டு ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்த டேபிளில் வச்சுருந்தேன் நான் இல்லாதப்போ அவன் வந்தால் கூட எடுத்துகிட்டு போகட்டும்னு ஆனால் என்னாச்சு அந்த ஃபோட்டோ ரெண்டும் காணாமல் போயிருச்சு எப்படி என்னன்னு எங்களுக்கும் புரியல பொதுவாக ஹிஜ்டாக்கள் குழந்த பிறந்த உடனே வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க ஆனந்தி பிறந்தப்ப ஒருத்தருமே வரல ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆனந்திக்கு இப்போ போன வாரம் ரெண்டு ஹிஜ்டா வந்திருந்தாங்க வந்து குழந்தைய பாட்டு பாடிட்டு ஆசிர்வாதம் பண்ணாங்க அவங்களுக்கு பணம் எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு திரும்பி அவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டேன் அவங்க போனப்போ உடனே நான் கவனிக்கலை ஆனால் அன்றைக்கி ராத்திரி நான் பார்த்தேன் டேபிளில் இருந்த ஃபோ ஃபோட்டோ ரெண்டையும் காணும் ஹிஸ்டாக்கள் எதுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு போனோம் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவுக்கும் என்ன சம்மந்தம் அதுதான் தீதி எனக்கும் ரொம்ப நெருடலாக இருக்குது இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு தோணுது தீதி அப்படின்ட்டு ஸ்டெல்லா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இவங்க சுதா இதையே யோசிச்சுட்டு இருந்தவங்க சரி ரூபாலிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு ரூபாலி யாருன்னா அவங்க ஒரு அரவாணி செக்ஸ் தொழில் செய்கிறதுல விருப்பம் இல்லாமல் கைதட்டி பிழைக்கிறதும் பிடிக்காம சுதாவுடைய ஃப்ரெண்டான கலாவதி நடத்துகிற குழந்தைகள் காப்பகத்தில் வேலை செய்கிறாங்க அதோடையும் இல்லாமல் ப்ரைவேட்டாக போஸ்டில் வக்கீலுக்கும் படிக்கிறாங்க எப்பெல்லாம் சுதாவை பார்த்தாலும் சுதாமா ஹிஜாக்கள்லேயே முதல் வக்கீல் நான் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க இவங்களும் தோளில் தட்டி கொடுத்துட்டு வருவாங்க ரூபாலியை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சுட்டு எனக்கு ஒரு நீ உதவி பண்ணணுமேங்கிறாங்க சொல்லுங்க தீதி அப்படிங்கிறாங்க அவங்க போன வாரம் பேந்திரா பக்கம் உங்கள் ஹிஜ்ராக்கள் யாரும் போனாங்களா பெரிய ஊர் உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்கிறியான்னு சொல்ல கண்டிப்பாக தாயிட்ட கேட்டு சொல்கிறேன் நான் ஒரு மணி நேரத்தில் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரூபாளி கூப்பிட்டு ஆமாம் தீதி பேந்திராவில் இருக்க கடைக்கெல்லாம் நிறைய மா ஹிஜ்ராக்கள் போயிருக்காங்க ஆனால் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண போனது ரெண்டே ரெண்டு பேர் தான் பஹினா தாயியும் ஷாலினியும் ஏன் தீதி ஏதான பிரச்சனையா பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை நான் அவங்கள பார்க்கலாமா கண்டிப்பாக தீதி நான் வேணா அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றேன் இல்லை நான் அம்மா வேணாம் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போமா இல்லை தீதி ஹிஜ்டாக்கள் பெரும்பாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு யாரும் வர்றத விரும்ப மாட்டாங்க நான் ஒன்று செய்கிறேன் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு பகினா தாயையும் ஷாலினியும் இங்கே இப்போ குழந்தைகள் காப்பகிறதுக்கு வர சொல்கிறேன் நீங்களும் இங்கே வந்துடுங்க வேணுங்கிறத கேளுங்கன்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில் ஸ்டெல்லா கூட அங்கே போகிறாங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க ரூபாளி போய் எல்லாேருக்கும் வெங்காய பக்கோடாவும் டீயும் வாங்கிட்டு வர்றாங்க சாப்பிட்டு முடித்த உடனே ஸ்டெல்லா பகினாவை பார்த்து போன வாரம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்க இல்லைன்னு கேட்கும்போது அவங்க தயக்கத்தோட ஆமான்றாங்க அப்போ அந்த என்ட்ரன்ஸில் இருந்த ஹாலில் இருந்த டேபிளில் இருந்த ரெண்டு ஃப்ரேமை பார்த்தீங்களான்னு தயங்கிக்கிட்டே கேட்கும்போது ஷாலினிக்கு கோவம் சலருன்னு வருது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஹிஜ்டாக்கள் கையை தட்டி எங்கள் பொழப்ப நடத்துவோம் ஆனால் மாட்டோம் திருடுறது எங்கள் உடம்புல கிடையாது அப்படின்னு கோவமாக சொன்ன உடனே பகினா ஷாலினியை மெதுவாக கையால் அமர்த்திட்டு மன்னிச்சுக்கணும் அந்த ஃப்ரேம் ரெண்டும் அழகாக இருந்துச்சு அதனால நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சியாக பகினாவை பார்க்குறாங்க முக்கியமாக ரூபாலி ரூபாலி சொல்கிறா தாயி உங்களை எவ்வளவு மரியாதையாக நாங்கள் நினச்சிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பண்ணலாமா ஹிஜ்டாக்கள் பண்ணலாமா இந்த காரியத்தை அப்படிங்கும்போது அந்த அம்மா ரொம்ப மனசு கஷ்டத்தோட தலை குனிஞ்சு இருக்கதோட மட்டும் இல்லாமல் தான் பேக்கில் எடுத்து அந்த ரெண்டு ஃப்ரேமையும் எடுத்து ஸ்டெல்லாட்டை கொடுக்குறாங்க ஸ்டெல்லா அதை கையால் வாங்கிக்கிட்டே இதிலிருந்து ஃபோட்டோ எங்கேன்னு கேட்குறாங்க இல்லை இந்த ஃப்ரேமுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இந்த ஃபோ இதை எடுத்துகிட்டு போனேன் அதனால ஃபோட்டோ தேவையில்லைன்னு சொல்லி கிழிச்சு போட்டுட்டேன் அப்போ சுதாமாவுக்கு நம்ம மறுபடியும் ஒரு முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து அனில் பவாரை பற்றி ஒரு ப்ரொஃபைல் போடுறாங்க அனில் பவார் வயது பதினெட்டு கூட இருந்தது பாட்டி அத்தை இறந்து போனது முன்னாடியே அம்மா அண்ணன் அப்பா அம்மா அண்ணன் அப்பா அத்தை அத்தனை பேரும் இறந்து போனது ஹெச்ஐவிலன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க அப்போ இத்தனை பேருக்கும் ஹெச்ஐவி இருந்ததுன்னா அணிலுக்கும் ஹெச்ஐவி இருந்து அணிலுக்கு இறந்ததுக்கான காரணம் மேசிவ் ஹார்ட் அட்டாக்கா இல்லை ஏதாவது ஃபவுல் பிளே நடந்திருக்கா இப்படின்னு எல்லா கொஷனையும் எழுதி கொஷின் மார்க் போட்டுட்டு கோவிந்த் செல்கேவை கூப்பிட்லான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இதுக்கு முன்னாடி நம்ம ராவ் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் குருஜிகிட்டன்னு சொல்லிட்டு குருவை கூப்பிடுறேன் என்ன இந்த கிழமை மத்தியானம் தூக்கத்தை கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்ட்டு ஃபோனில் வர்றாரு அப்போ இந்த கதை பூரா சொல்லிட்டு எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன ஒரு விஷயம் இந்த நீ சொன்னதில் இருந்து கவனிச்சியா சுதா இது எல்லாம் சொன்னது அவங்க பாட்டி தான் அவங்க பாட்டி தான் சொல்லியிருக்காங்க அண்ணாவுக்கு ஹெச்ஐவி அத்தைக்கு ஹெச்ஐவி அப்பாவுக்கும் ஹெச்ஐவி அம்மாவுக்கும் ஹெச்ஐவின்னு ஒரு சின்ன கிராமத்தில் மறைக்கப்பட வேண்டிய ஹெச்ஐவின்ற விஷயத்த ஏன் அந்த அம்மா இவ்வளோ பகிரங்கமாக எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க தெரியலையே யோசிச்சு பாரு இந்த பையனை சொந்தக்காரங்க யாரும் நெருங்கக்கூடாதுன்னு அந்த பாட்டிம்மா நினச்சிருக்காங்க இப்படி ஏதோ ஒரு பொருளியை கிளப்பி விட்டா தான் இந்த பையன்கிட்ட எந்த சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்கன்னு அவங்க முடிவு பண்ணி இந்த ஹெச்ஐவின்றதை எடுத்திருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன் நீ ஒன்று பண்ணு கோவிந்த் செல் கேட்ட கேட்டு அவங்க எல்லாருடைய டெத் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிப்பார் அதிலிருந்து இளையாட்டம் உனக்கு நூல் வரும் அதை பிடிச்சி மேலே போ அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு இவங்க உடனே கோவிந்த கூப்பிட்டு எனக்கு அணிலோட பாட்டி அத்தை அம்மா அண்ணா அப்பா இவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டு வேணும்னு கேட்க வீட்டில் மூணு பேரோட டெத் சர்டிஃபிகேட் இருந்தது அத்தை பாட்டி அண்ணாவும் அம்மாவோடய டெத் சர்டிஃபிகேட்டு பால்கரலில் இருந்தது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து அம்மா இறந்து போனது கர்ப்பப்பை கோளாறுனால் அப்பா டெத் சர்டிஃபிகேட்டே இல்லை அண்ணா இறந்து போனது ஆஸ்மானால அத்தை இறந்து போனது நிமோனியானால பாட்டி இறந்து போனது ஒரு வயசான தான் யாரும் ஹெச்ஐவியால் இறக்கல அப்புறம் ஏன் இந்த பாட்டி எல்லாருக்கும் ஹெச்ஐவி இருந்தது அதனால தான் ஒருத்தராக இறந்து போயிட்டாங்கன்னு ஏன் அந்த அம்மா கதை கட்டினாங்க தெரியலை பாட்டிகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஷெல்கே சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் நீங்கள் என்ன விளையாடுறீங்களா பால்கரில் நம்ம இதை பற்றி விசாரித்தா என்ன அவங்க அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட் கிடைக்கல இல்லை அப்போ அவங்க அப்பா எங்கேயோ உயிரோடு தானே இருக்கணும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போனவரே உயிரோடு இருக்காரா இறந்து போயிட்டாரா ஒருமே தெரியாமல் நம்ம எப்போ கண்டுபிடிச்சா அவர்கிட்ட எப்போ நம்ம அந்த பாடியை ஒப்படைக்கிறது சுதாமா அப்படிங்கும்போது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் மேங்கும் போது என்னோடய ஸ்டேஷன்லேயே பால்கர்லேருந்து வந்த ஒருத்தர் வேலை செய்கிறாரு அவர்கிட்டே விசாரிக்கிறேன்னு சொல்லி அப்போயே கேட்டுட்டு திருப்பி ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த காலத்தில் அந்த பாட்டி வந்து தான் பையன் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டான்னு தான் ஊருக்குள்ளர சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் என் அவன் இன்னும் இருக்காரா இல்லையான்றதுக்கு தெரியல ஆனால் டெத் சர்ட்டிஃபிகேட்டு நம்மக்கிட்ட கிடையாது தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருந்தால் கண்டிப்பாக அது ஒரு கேஸாக பதிவாகிருக்கும் இருக்கும் பால்கர் ஸ்டேஷனில் அது கேஸாக பதிவாகவும் இல்லை அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அப்பா இருக்கலான்ற யுகம் தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு ரூபாலிக்கு கலங்கி போன சுதாமா முகமும் வருத்தத்தில் தோஞ்சி போன ஸ்டெல்லா முகமும் மறுபடி மறுபடி வருது ஏன் பகினா தாய் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஹிச்சாக்கள் இருக்கக்கூடிய ஸ்லம்முக்கு போகிறாங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறை நம்மளை மாதிரி கண்டிப்பாக மா பாலியல் தொழிலுக்கோ தட்டி புழப்பு நடத்துறதுக்கோ அனுப்பக்கூடாது குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லி வாரத்துக்கு மூணு நாள் போய் அந்த பிள்ளைங்களுக்கு இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்கறது ரூபாலியோட வேலை அங்கே போயிருக்கும் போது மறுபடியும் பகினா தாயை பார்க்குறாங்க பார்த்துட்டு மனசு கேட்காம சொல்கிறாங்க தாயி நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமா இது தப்பு இல்லையா அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா பேசாமல் இருக்குந்துட்டு எந்திரிச்சு போகிறாங்க அவங்க பக்கத்தில் இருந்த பைய மறந்துட்டு போயிட்டாங்க அந்த பைய தடுமாறி கீழே விழுகுது அந்த பைக்குள்ளேருந்து ரெண்டு ஃபோட்டோ கீழே விழுகுது இவங்க தாயை மறுபடியும் கூப்பிடுறாங்க பகினா தாயி இங்கே வாங்கன்னு அந்த அம்மா திரும்பி வர்றாங்க இந்த ஃபோட்டோவை ரூபாலி கையில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவங்க கேட்கும்போது நீங்கள் கிழிச்சு போட்டிங்கன்னு சொன்னீங்களே தாயி எதுக்காக இந்த ஃபோட்டோவை இன்னும் வச்சுருக்கீங்க இது யார் தாயி அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா பெரும் குரல் எடுத்து அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே ரூபாலி சுதாவையும் ஸ்டெல்லாவையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க அவங்க தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என் பேர் தாயாராம் நாங்கள் இருந்தோம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்களும் ஒய்ஃபும் அம்மாவும் தங்கையுமா அப்பாவுமா இருந்தோம் அப்பா குடிச்சிக்கிட்டே இருந்ததுனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உறவு சரியாக இல்லை அப்பா ஊரில் இருந்த பூர்வீக சுத்த வித்துட்டு பாம்பே பக்கம் போகிறேன்னு பிடிவாதமாக நின்னார் அங்கே போய் லாரி ஓட்டி நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு அம்மா வேறு வழி இல்லாமல் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு மூணு பேரும் பாம்பேக்கு வந்து இந்த இடத்த வீடை வாங்கிட்டு இருந்தாங்க தங்கச்சியை டீச்சருக்கு படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் பாம்பேக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அம்மா ஆனால் அவள் சினிமாவில் போய் கெட்டழிஞ்சு போயிட்டான் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சால் அசிங்கமாக போய்டுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்தையே சொந்தக்காரங்கள்டருந்து மறைச்சிட்டாங்க சொந்தக்காரங்க வராத அளவுக்கும் அவங்க நடந்துக்கிட்டாங்க என் மனைவி உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டா மகனும் இறந்து போன பிற்பாடு அம்மா என்னைய சின்ன பையனை கூட்டிகிட்டு மும்பைக்கே வந்துரு உன் தங்கச்சியை அட்லீஸ்ட் நீ திருத்தலான்னு சொன்னாங்க நானும் சரின்னு வர்றதுக்கான ஏற்பாட்டில் தான் இருந்தேன் அந்த சமயத்தில் என்னோடய மனசில் உணர்வில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு பொம்பளைங்க மாதிரி சேலை கட்டிட்டு நகை போட்டுக்கிட்டு இடுப்பை வளைச்சி வளச்சி நடக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஜேக் ஜோக்கப்பா ஒருத்தர் சொன்னாரே உன் மனசில் என்ன தோணுதோ அதை செய்கிறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்குது நீ இந்த சமூகத்துக்காகவோ உனக்காகவோ பயப்பட வேண்டான்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்தாரு அப்போ அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா ஜொக்கப்பா திருவிழாவில் கூட சில ஆண்கள் மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிக்காமல் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் வந்து அந்த திருவிழாவில் மட்டும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுவாங்க அதனால் அவர் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினார் உன் மனசில் என்ன தோணுதோ நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் சேலை கட்டிக்கிட்டு அழகாக பொண்கள் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அம்மா எதிர்பாராத விதமாக பால்கருக்கு வந்தவங்க என்னை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழலுன்னு அழுதாங்க எனக்கு ஏன் இப்படி கடவுள் சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்குறாருன்ட்டு இனிமே நீ என் மூஞ்சியிலே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரனை கூட்டிக்கிட்டு பாம்பே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கதை கட்டி விட்டுருக்காங்கன்னு அதனால நான் மறுபடியும் அவங்கள போய் பார்க்கலை நானும் என்னோடய வழியில் போயிட்டேன் வந்து இங்கே பாம்பேயில் வந்து ஹிஜ்டாக்லோடு நானும் சேர்ந்துட்டேன் எதிர்பாராத விதமாக அன்றைக்கி ஸ்டெல்லா வீட்டில் என் பையன் ஃபோட்டோவையும் எங்கள் அம்மா ஃபோட்டோவையும் பார்த்த உடனே ரொம்ப நாளாக மனசில் தூண்டிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஃபோட்டோவை நான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு குளிஞ்சி குலுங்கி அழுதாங்க அப்போ ஷெல்கே கேட்டார் நீங்கள் அதுக்கப்புறம் அணிலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் போன வாரம் ராத்திரி அவன் வேலை முடிச்சு போகும்போது அவனை பற்றி விசாரித்து எங்கே வேலை செய்கிறான்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன் அவன் வேலை முடித்து வீட்டுக்கு போகும்போது பின்னாடியே நானும் போயிட்டு மெதுவாக அனிலுன்னு கூப்பிட்டேன் அவன் திரும்பி என்னையை பார்த்துட்டு நான் ஹிஜ்டாவாக இருக்கிறதுனால அசிங்கமாக சைகை பண்ணி சிச்சி என் பக்கத்தில் வராத போன்னு சொன்னான் அனில் மத்துஜி தூஜி வடில் அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு இல்லை எங்கள் அப்பா எப்பயோ செத்து போயிட்டாரு நீ எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா எப்பயோ செத்து போயிட்டாரு அப்படிங்கும் போது நான் என்ன பக்கத்தில் வரவும் வேகமாக என்கிட்ட வந்து என் மூஞ்சியிலே நான் குத்து குத்தி என்னை கீழே தள்ளி நெஞ்சால் மிதித்தான் கற்று கற்றுன்னு நானும் கத்தவும் ரோட்டில் யாருமே கிடையாது என்னை அப்படியே போட்டுட்டு அவன் போயிட்டான் அதுதான் நான் அவனை கடைசியாக பார்த்தது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கவும் அவர் செல்கே அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல அந்த அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் பாடியை வாங்கி அன்னைக்கு எல்லாம் தகனமெல்லாம் பண்ணிட்டு அந்த அஸ்தியை எடுத்துக்கிட்டு கடலில் போய் எல்லாரும் நிற்கிறாங்க அப்போ சுதாமா இவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு தயாராமல் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது ரொம்ப கஷ்டந்தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அணில் மா தூஜே வாடில் மா தூஜே ஆயி நான் தான் ஓ அம்மா நான் தான் ஓ அப்பா அப்படின்னு கதறி அழுதுகிட்டேவும் கடலில் கரைச்சிட்டு வந்தவங்க செல்கையை அவங்கள அணைச்சிக்கிட்டு நிற்கிறத பார்க்கும்போது பொதுவாக ஹை ஆண் உறுப்பில் போலீஸ்காரங்க லத்தியால் அடிக்கிறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன் முத முதல்ல மனித நேயமிக்க ஒரு போலீஸ்காரரை பார்த்துருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஷெல்கே இந்த அம்மா கையில் அந்த காம்பவுண்டு சாவியை வைக்கிறார் அப்போ அந்த சாவியை அவர்கிட்டே திரும்பி கொடுத்துக்கிட்டு சாஹேப் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமேங்கிறாங்க என்னன்னு கேட்குறாரு அந்த காம்பவுண்டை ஒரு லைப்ரரியாக மாற்றிடுங்க சின்ன சின்ன ஹிஸ்டாக்கள் கமலா ரூபாலி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள்லாம் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அங்கே அவங்க ஃப்ரீயாக வந்து படிக்கிறதுக்கு லைப்ரரியாக இருக்கட்டும் அதை வந்து ரூபாலியும் கலாவதி மேமும் அதை பார்த்துக்கட்டும் அம்மாவோட ஃபோட்டோவும் அணிலோட ஃபோட்டோவும் எப்பயுமே அங்கே இருக்கட்டும் அந்த காம்பவுண்டில் இருக்கவங்க என்ன சொன்னாலும் எந்த இடத்துல கையெழுத்து போடணும்னு சொன்னாலும் நான் கையெழுத்து போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தளப்பால் கண்ணை தொடச்சிட்டு குளிங்கி குலுங்கி அழுகிறதோட கதை முடிக்கிறாங்க அம்பையவர்கள் அரவாணிகளுடைய மறுபக்கான் இந்த கதையை நம்ம சொல்லணும் இப்போ அறவாணிகள் எல்லா இடத்துலையும் முன்னேறிகிட்டு வந்தால் கூட இன்னும் சில இடங்களில் அவங்க கஷ்டப்படுறதும் துன்புறுத்தப்படுறதும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி